ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே கிச்சன் ஃபுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்லேயுமே சிக்கன், மட்டன், மீன் ஏதாவது செய்வோம். இன்றைக்கி வந்து ஈஸியாக சிம்பிளாக சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிட்டேன். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப வந்து பொடியாக நறுக்கலை. இந்த லெவலுக்கு நம்ம நறுக்கிட்டு சும்மா கொஞ்சம் போல் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு கால் சைஸ் வெங்காயம். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இதே நம்ம வடச்சட்டியில் அந்த மாதிரி கடாயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கிட்டு சேர்த்தோம்னாத்தே அது நல்லா வதங்கி வரும். நான் குக்கரில் விசில் விட போகிறேன். அந்த ரீசன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இந்த பச்சை சுமல்புவாக நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு சுமல் போனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கும் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கும் அது கூடயே தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புதினா மல்லி சேர்க்கும்போது அந்த சிக்கனில் நமக்கு கலந்து வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா சுண்டி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வதக்கி வரும்போது பாருங்கள் நல்லா சுண்டி வதக்கி வந்துச்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பச்சை சுமல் போக கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நான் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்குங்க. நல்லா நான் வந்து சின்ன சின்னதாக கிரேவிக்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அந்த தலையெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த அலசி அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம உப்பு எதுவும் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நான் விசில் விட்டு எடுத்துட்டேன். சூப்பராக கிரேவி செம்மையாக இருக்குது. இது வந்து நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லியெல்லாம் தூவி இறக்கிடலாம். சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு போயிட்டு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.